ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று வெரிகோஸ் வெயின் பற்றி பார்க்கலாம். நீண்ட நேரம் நின்றபடியே பணி செய்ய வேண்டிய சூழல் பலருக்கு இருக்கிறது. மளிகை கடையில் வேலை பார்ப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்கள், காவலர்கள், ஃபேக்டரி தொழிலாளர்கள், பேருந்து நடத்துனர்கள், செக்யூரிட்டிகள் போன்றோர் பல மணி நேரம் நின்றபடியே வேலை செய்கின்றனர். இதனால் ஏற்படும் உடல்நலக் குறைபாடுகளில் முக்கியமானது வெரிகோஸ் வெயின். கால் இரத்த குழாய்கள் சுருண்டு வீக்கம் அடைந்து புடைத்து வெளியே தெரியும். தாழ முடியாத வலி இருக்கும். கால்கள் வீங்கிக் கொள்ளும். இரத்த நாளங்கள் உடைந்து இரத்த கசிவு ஏற்படும். இதய துடிப்பால் இரத்த குழாய்கள் வழியாக உடல் முழுவதும் ஆக்சிஜன் நிரம்பிய ரத்தம் பாய்கிறது. இப்படி உடல் முழுக்க பயணிக்கும் ரத்தம் உடல் திசுக்களால் பயன்படுத்தப்பட்டு ஆக்சிஜனேற்றம் அடைந்த பின் மீண்டும் இதயத்தை நோக்கி பயணிக்கிறது. இதயத்துக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள உறுப்புகளால் பயன்படுத்தப்பட்ட ரத்தம் மீண்டும் இதயத்துக்கு செல்லும் போது புவி ஈர்ப்பு விசையை எதிர்த்து மேல் நோக்கி செல்ல வேண்டி உள்ளது. இவற்றுக்கு உதவியாக இரத்த நாளங்களில் குறிப்பிட்ட இடைவெளியில் கதவுகள் போல திறந்து மூடும் வால்வுகள் அமைந்திருக்கின்றன. இந்த வால்வுகள் மேலே சென்ற இரத்தத்தை மீண்டும் கீழ் நோக்கி எதிர் திசையில் வர அனுமதிக்காது. வயதாகும் போது இரத்த நாளங்கள் தளர்ச்சியடையும், அளவில் பெரிதாகும். இதனால் வால்வுகளுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி அதிகரித்து மேலே செல்ல வேண்டிய இரத்தம் புவி ஈர்ப்பு விசையால் கீழ் நோக்கி பயணிக்கும். குறிப்பாக கால்களில் இந்த பாதிப்பு இருக்கும். இவ்வாறு எதிர் திசையில் கீழ் நோக்கி போகும் இரத்தம் இரத்த குழாயை சுருளச் செய்கிறது. இதனால் தொடையிலும் கணுக்காலுக்கு மேல்புறமும் இரத்த குழாய்கள் புடைத்துக் கொண்டு பழுப்பு அல்லது நீல நிறத்தில் வெளியே தெரியும். தொடர்ச்சியாக நின்று கொண்டே செய்யும் பணியில் இருப்பவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதீத உடற்பருமன் உடையவர்கள், பரம்பரை பரம்பரையாக வெரிகோஸ் வெயின் பாதிப்பு உடையவர்களின் வாரிசுகள், கர்ப்பிணிகளில் அடிவயிற்று நரம்புகளில் அதிக அழுத்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு வெரிகோஸ் வெயின் பாதிப்பு ஏற்படலாம். ஆரம்ப கட்டத்திலேயே சிகிச்சைக்கு சென்றால் எளிய உடற்பயிற்சிகள் மற்றும் மருந்துகள் மூலமாகவே இதனை சரி செய்ய முடியும். ஆரம்ப கட்டத்தை தாண்டியவர்களுக்கு மட்டுமே அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறது. பாதிப்பை தவிர்க்க வெரிகோஸ் வெயின் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் செய்ய வேண்டியவை: எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பது, நின்று கொண்டே இருப்பது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். அமர்ந்து வேலை செய்பவர்கள் அவ்வப்போது எழுந்து நடக்க வேண்டும். அமர்ந்த இடத்திலேயே பாதத்தை நீட்டி கீழும் மேலும் ஆட்ட வேண்டும். பல மணி நேரம் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பவர்கள் அவ்வப்போது அமரவோ நடக்கவோ செய்ய வேண்டும். தினமும் காலையில் சிரசாசனம் செய்வதால் காலில் உள்ள ரத்தம் நேராக இதயத்தை நோக்கி செல்லும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி ஆகியவற்றை செய்வது நல்லது. இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.